ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைய வாழ்க்கை சூழல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு நேரம் தவறி சாப்பிடுறது இது மாதிரியா நம்ம செய்யறதுனால எல்லா வயதினருக்குமே செரிமான பிரச்சனை அப்படிங்கறத அதிகரித்து வர்ற நிலையில இந்த பத்தே பத்து கட்டளைகளை நீங்க பின்பற்றினா போதும் உங்களோட செரிமான பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டலாம் அப்படி என்ன இந்த பத்து கட்டளைகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நல்ல தூக்கம் தான் குறைஞ்சது ஆறு முதல் அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் தூங்கணும் அதுவும் நல்லா ஆழ்ந்து தூங்குனீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை ஓட விரட்டலாம் செகண்ட் ஒன் சரியான நேரத்துக்கு காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றணும் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம்ல அது எப்படி இருக்கணும்னா நம்ம தூங்க போறதுக்கு போகிறதுக்கு இருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நம்ம நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடணும் இது மாதிரி சரியான நேரத்துல நம்ம காலை மதியம் இரவு உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா எல்லா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தானியங்கள் இது எல்லாத்தையுமே சாப்பிடுங்க தென்னிந்திய உணவு முறை தான் செரிமானத்துக்கு ரொம்ப ஏற்றது ஃபோர்த் ஒன் ஒரு நாளில் நம்ம சாப்பிட்ற உணவில் அஞ்சில் ஒரு பங்கு நிச்சயம் காய்கறிகளாக இருக்கும்போது செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெஸ்ட் மெடிசினாக இருக்கும் ஃபிஃப்த் ஒன் தினமும் ரெண்டரை லிட்டர் தண்ணியிலிருந்து மூணு லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப அது சரிமான பிரச்சனைகளை ஓட ஓட வரட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜூஸு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்ஸு டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு மைதால சமைச்ச உணவுகள் இதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னாலே போதும் செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் செவன்த் ஒன் நம்ம வீட்லேயே செஞ்ச ஆரோக்கியமான சிறுதானிய நொறுக்கு தீனிகள் கடலை மிட்டாய் இது மாதிரியான இனிப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் செஞ்சு அளவோடு சாப்பிட்றதன் மூலமா செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம் எயித்து ஒன் திரும்ப திரும்ப ஒரே எண்ணெயை சமையலுக்கு சூடுபடுத்தி பயன்படுத்துறத தவிர்த்துருங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு வகையான எண்ணெய் அப்படின்னு அதாவது ஒரு மாசம் கடல் எண்ணெய் ஒரு மாதம் நல்லெண்ணெய் ஒரு மாசம் ரீஃபைன்ட் ஆயில் அப்படின்னு எல்லா வகையான எண்ணெயையும் சமையலுக்கு பயன்படுத்துங்க அதிலும் குறிப்பா செக்கில் ஆட்டின எண்ணெயை பயன்படுத்துகிறது நல்லது சூடுபடுத்துகிறப்ப சீக்கிரம் புகை வந்துச்சுன்னா அது பயன்படுத்துறதுக்கு உகந்த எண்ணெய் எவ்வளவு தான் சூடுபடுத்தினாலும் அந்த எண்ணெய் சூட்டை தாங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயை நைன்த்து ஒன் மன அழுத்தம் வேண்டவே வேண்டாம் மன அழுத்தம் வந்துருச்சுன்னா எல்லா நோயும் தன்னால் நம்மளை தேடி வந்துடும் அப்புறம் செரிமானத்துக்கு மட்டும் என்னங்க தனித்துவமா இருக்கு செரிமான பிரச்சனையும் மன அழுத்தம் வந்துருச்சுன்னா தன்னால் வந்துடும் விளையாட்டு உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வர்றப்ப மன அழுத்தம் குறைஞ்சிரும் மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் டென்த் ஒன் உங்களுக்கு செரிமான பிரச்சனை எப்பயாவது ஒரு தடவை வரும் அப்படினா நீங்க வீட்டு மருத்துவம் நாட்டு மருத்துவம் கை மருத்துவம் பாட்டி மருத்துவம் இதெல்லாம் மேற்கொள்ளலாம் ஆனா உங்களுக்கு செரிமான பிரச்சனை தொடர்ச்சியா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லது இந்த வீடியோல பத்தே பத்து கட்டளைகளை மட்டும் பின்பற்றி செரிமான பிரச்சனைகளை எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படியே செரிமான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலும் அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பண்ண கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்